வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. அதாவது தேசிய நலவாழ்வு மையம் நேஷனல் ஹெல்த் மிஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தான் இதோடைய வேலை வாய்ப்புன்றது இருக்க போகுது. இதில் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்க, யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுன கடைசி தேதி எப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு பற்றி நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பிடலான்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். சரி வாங்க, இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கு தகுதியில் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 3/10/2023 வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இவங்க வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடையாது, ஆனால் வந்து கவர்மெண்ட் ஜாப். என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்கன்னா, திட்ட மேலாளர், ப்ரோக்ராம் மேனேஜர், தரவு உதவியாளர், டேட்டா அசிஸ்டன்ட், ஆலோசகர், கன்சல்டன்ட், மொத்தமாக 3 விதமான போஸ்ட் விட்டுருக்காங்க. என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்துருவோம். திட்ட மேலாளர் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு என்ன படிச்சிருக்குன்னா, பேச்சுலர் டிகிரியில் பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஎன்ஒய்எஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். ஃப்ரம் ரெக்கக்னைஸ் யூனிசிப் இது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 30,000 சேலரி லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தொகுப்பு ஊதியத்தில். தரவு உதவியாளர் டேட்டா அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடெக் சிஎஸ் முடிச்சவங்க, ஆர் ஐடி முடிச்சவங்க, பிசிஏ முடிச்சவங்க, பிபிஏ முடிச்சவங்க, பிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். வித் 1 இயர் டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் நாலேஜில். 35 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். 15,000 இதுக்கான சேலரி லெவல் இருக்கும். தென் அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆலோசகர், கன்சல்டன்ட், இதுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பேச்சுலர் டிகிரி அதாவது பிஎஸ்எம்எஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு. பப்ளிக் ஹெல்த் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 35 இயர்ஸ் இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு. 40,000 ரூபாய் இதில் சேலரி லெவல் இருக்கும். இந்த பதவி மற்றும் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 11 மாதம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது, எப்பயுமே இதை வந்து பர்மனெண்ட் ஆக்க மாட்டாங்கன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. பணியில் சேர்வதற்கான சுயவிருப்பு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 12/10/2023 வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள்ளே வந்து விண்ணப்பம் போய் சேர்ற மாதிரி பண்ணிடணும். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி, 620020. மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அந்த நம்பர் கேட்டுக்கலாம். விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா, நேரிலோ விரைவு தவால் மூலமாகவோ வரவேற்கப்படுங்க. நீங்கள் நேரில் போயும் கொடுக்கலாம், போஸ்ட் மூலியமாகவும் அனுப்பலாம். விண்ணப்ப படிவத்தை நீங்கள் எங்கே வாங்கணும்னா, திருச்சிராப்பள்ளி துணை இயக்குனர் சுகாதார பணி அலுவலகத்தில் வந்து காலை 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அங்கே நேரில் மட்டும்தான் வாங்க முடியும். ஆன்லைனில் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது கொடுக்கல. ஸோ இதுதான் அவங்க டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, உடனடியாக ரிப்ளை பண்ணுறோம். இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல் ஆல்ன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.